வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சென்ற முறையிலே கண்டது போல சிவிங்கி என்ற சொல்லை பற்றி பார்த்தோம். சிறுத்தை குறித்த சொல். சிவிங்கி என்பதே சிறுத்தை என்ற அடிப்படையில், அதனுடைய உடல் சிறுத்ததாக இருக்கின்ற தன்மை, பெரிய புலியை பார்க்கையில் இது சிறுத்ததாக இருப்பான சிறுத்தை என்று பெயர் வைத்திருக்கிற பாங்கிலே அதை நாம் பார்த்தோம். அதற்கு இன்னும் உடல்நிலையிலே அளவிலே சிறியதாக காணப்படும் உயிர் வகைகளெல்லாம் சருகு என்ற ஒரு சொல்லார் அதை முதல் சொல்லாக வைத்து குறிக்கின்றார். நமக்கு மிக இயல்பாக தெரிந்தது சருகுமான் என்ற ஒரு சொல். மலாய் மொழியில் இந்த நாட்டில் அதை கஞ்சில் என்று சொல்வார். மிகச்சிறிய உருவம் உள்ளதாக அது இருக்கும். ஆக அந்த கஞ்சில் எனப்படுகின்றதை சருகுமான் என்று தமிழிலே குறிப்பிடுவது போல, சருகு முயல் என்று உடல் சிறிய முயல் வகை சொல்லப்படுது. முயல் அளவு நமக்கு தெரியும். அதனுடைய இயல்பான நாம் காணுகிற முயல்களை விட இன்னும் சிறுத்த உருவம் உள்ளது சருகு முயல் என்று சொல்லப்படும். அதே போல் சருகு புலி என்று ஒன்று இருக்கிறது. சிறுத்தை விட இன்னும் சிறியதாக இருக்கும். ஒரு அதன் உடல் அளவிலே ஒரு கால் பங்கு அளவுக்கு அது இருக்கும் என்று கூட நம் ஒரு ஒப்பீடு சொல்லலாம். நான் வாழ்கின்ற வட மலேசிய பகுதியிலே, குறிப்பாக காடுகளை ஒட்டி அமைந்த தோட்டப்புறங்களில் இதை நம்ம பார்த்துருக்கலாம், மக்கள் பார்ப்பார்கள். நான் வாழ்கிற பகுதியிலே இதை மலாயிலே ஒரு இந்த புல் வகை இருக்கிறது, லாலாங் என்று சொல்வார்கள். லாலாங் என்கிற அது லாலாம் புலி, லாலாம் புலி என்று ஒரு இரு பிறப்பி சொல்லாக, இருமொழி கலப்பு சொல்லாக இந்த மலேசிய தமிழர்கள் அந்த புலிக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மரபு தெரிந்திருந்தால் அவர்கள் தவறாமல் சருகுமான் சருகுமுயல் என்ற அடிப்படையிலே இதை சருகு புலி என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் இனி நாம் குறிப்பிட வேண்டும். ஏன் இதை இங்கு சுட்டிக்காட்ட வருகிறேன் என்றால், புதிது புதிதாக வருகின்ற தேவைகளுக்கு ஏற்ப பெயர்களை அல்லது சொற்களை உருவாக்க வேண்டும் என்பது நாம் முயன்றால் அதற்கு வழி இருக்கிறது, அதற்கு நெறி இருக்கிறது. அதற்கு முன்னால் இது பற்றி நடந்திருக்கிற சொல்லாக்கங்கள் பற்றி நாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு தெளிவு பெறுவோமேயானால் எதை என்ன நிலையிலே பெயர் வைத்து அழைப்பது என்பதிலே நமக்கு சிக்கல்கள் இருக்காது.